மதுரையில் இன்றைக்கு பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைப்பதற்கு நானும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும் துறையின் செயலாளர் அவர்களும் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் உள்ளிட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மருத்துவத்துறையின் பல்வேறு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். முதல் நிகழ்வாக மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்கு 1.2 கோடி மதிப்பீட்டில் 16 கட்டண படுக்கை வசதிகள் கூடிய அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு மக்களும் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் இந்த கட்டமைப்பு தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி, அந்த வகையில் நிதிநிலை அறிவிப்பின் போது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மதுரை, கோவை, சேலம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டண மருத்துவ படுக்கை தொகுதிகள் பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண மருத்துவ படுக்கை தொகுதிகளை அமைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் கடந்த நிதிநிலை அறிவிப்பின் போது அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அதன்படி கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த பேவார்ட் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இன்றைக்கு மதுரையில் 16 அறைகள் கொண்ட இந்த பேவார்ட்ஸ் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான செலவு 1.2 கோடி. ஒவ்வொரு அறையிலும் குளிர்சாதன வசதி உடன் கூடிய ICU காட், தனி கழிவறை, தொலைக்காட்சி பெட்டி, தண்ணீர் கொதிகலன் வசதி, உதவியாளர் வசதி என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தனி அறை ஒன்றுக்கு 1200 ரூபாய் கட்டணம் விதிக்கப்படுகிறது. சொகுசு அறை ஒன்றுக்கு 2000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற தனி அறைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்தது. சென்னையில் இருக்கிற அந்த வசதி மற்ற நகரங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த 3 பெருநகரங்களில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரையில் இன்று முதல் அது செயலாக்கத்திற்கு வருகிறது. அவை இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 3 பாலினத்தவர்களுக்கான அறுவை சிகிச்சையில் ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கிறது. தென்னிந்தியாவிலேயே அதிகமான 3 பாலினத்தவர்களுக்கான அறுவை சிகிச்சை செய்வதில் இது முதன்மை இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான மருத்துவ பிரிவு ஒன்றை 2021 ஜூலையில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் 3 பாலினத்தவர் இந்த மருத்துவ சேவையை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் இதற்கான அறுவை சிகிச்சைகளுக்கு தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் மும்பை போன்ற வெளி மாநிலங்களுக்குமாக செல்ல வேண்டியிருந்தது. இந்த பிரத்யேக வசதியை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மிக சிறப்பாக செய்து அதன் மூலம் இதுவரை 232 பேருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். இவற்றில் 106 பேர் திருநங்கைகள், 126 பேர் திருநம்பிகள். ஆக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கான இந்த 3 பாலின அறுவை சிகிச்சை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே
அதிகமாக செய்யப்படுகிற மருத்துவமனையாக ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி காப்பீட்டு திட்டத்திலும் இது இலவசமாக செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை ஏற்று அந்த வகையில் இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை இதுவரை 110 பேருக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள். இதில் 94 திருநம்பிகள், 16 திருநங்கைகள் இவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு 180 நபர்களுக்கு மருத்துவ சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனை மிக சிறப்பாக சேவையை செய்து வருகிறது. அதோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கருத்தரிப்பு மையங்கள், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அரசு மருத்துவமனைகளிலும் பரிசார்த்த ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மதுரையிலும் சென்னை எழும்பூரிலும் அவை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்குரிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் 2.5 கோடி செலவில் அந்த கருத்தரிப்பு மையத்திற்கான உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட பல பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னமும் ஏராளமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி தொடர்ந்து மதுரையில் ராஜாக்கூர் என்கின்ற இடத்தில் ஒரு துணை சுகாதார நிலையமும், வளையங்குளம் என்கின்ற இடத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடமும், குமாரபுரம், எஸ் கீழப்பட்டி, பெரிய பூலான்பட்டி ஆகிய இடங்களில் 1,33,00,000 மதிப்பீடில் 5 மருத்துவமனைகளுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவ கட்டமைப்பு என்பது மதுரையில் தரமுயர்த்தப்படுவதும் மேம்படுத்துவதுமான அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை தொடர்ந்து நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜெய்கா நிதி உதவியுடன் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கட்டிடப் பணிகளை பொதுப்பணித்துறையினரோடு சேர்ந்து ஆய்வு செய்யவிருக்கிறார். அதற்கான கள ஆய்வையும் மேற்கொள்ள அவரும் அதிகாரிகளும் செல்லவிருக்கிறார்கள். துணை சுகாதார நிலையங்கள் ராஜாக்கூர், குமாரபுரம், எஸ் கீழப்பட்டி, பெரிய பூலான்பட்டி ஆகிய இடங்களில் துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள், அந்த வளையங்குளத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடம். பொதுவாக துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 8,713 துணை சுகாதார நிலையங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இதில் பெரும்பகுதியான கட்டிடங்கள் சிதிலமுற்று பயனற்று கிடக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏராளமான கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி 15வது நிதி ஆணையத்தின் நிதி உதவியினை பெற்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட்டிடங்களை கட்டி திறக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே மதுரையில் 5 கட்டிடங்களை திறந்து வைக்கிற பணி இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த மாதங்களில் வாரத்திற்கு ஒரு மாவட்டத்திற்கு சென்று 8-10 இடங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை தொடர்ந்து தொடங்கி வைத்து கொண்டிருக்கிறோம். இன்று மதியத்திற்கு பிறகு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட 12 மருத்துவமனைகளுக்கான புதிய கட்டிடங்களை திறந்து வைக்கவிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே பணியாற்றி
இல்லை ஒப்பந்த பணிகள் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. அந்த இறுதி கட்ட பணிகள் முடிவுற்றவுடன் ஒப்ப ஆணைகள் வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும். என்னங்க இல்லை, அதுக்காக தான் இப்போது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இதில் இட நெருக்கடி மாதிரியான விஷயங்கள் இருப்பதும் ஏராளமான அந்த புறநோயாளிகளின் வருகை என்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 2019 ஆண்டுகளில் கடந்த 2 ஆண்டுகள் அந்த பேரிடர் காலத்தை தவிர்த்து அதற்கு முன்னால் வரை பார்த்தோம் என்றால் 2019 வரை ஒரு 3000-4000 வரை தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை இருந்தது. இப்போது அது 5500 கடந்திருக்கிறது. நாளொன்றுக்கான புறநோயாளிகளின் எண்ணிக்கை இப்பொழுது 5000 வரை எட்டி கொண்டிருக்க 5000-ஐயும் தாண்டி இருந்து கொண்டிருக்கிற சூழலில் கட்டிட வசதிகளை மேம்படுத்துவதற்குத்தான் ஜெய்கா நிதி உதவியுடன் இந்த கட்டிடப் பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீமாங் கட்டிடம், குழந்தைகளுக்கான அந்த மகப்பேறு கட்டிடப் பணிகள்லாம் நடைபெறவிருக்கிறது. இப்படி ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இது எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். தற்போது நானும் துறையின் செயலாளர் அவர்களும் கடந்த மாதம் ஜப்பான் நாட்டிற்கே சென்று ஜெய்கா நிறுவனத்தின் துணைத் தலைவர் அவர்களோடு, வைஸ் பிரசிடென்ட் அவர்களோடு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டோம். பொதுவாகவே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்படும் போதே 7-8 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான அடிக்கல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்பொழுது அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட மற்ற மருத்துவமனைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசின் நிதி ஆதாரத்தோடு அந்த மருத்துவமனைகள் அமையும், அது அந்தந்த மாநில ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு அந்தந்த மாநிலங்களில் அமையும் என்று அறிவித்தார்கள். ஆனால் மதுரையில் அமைகிற இந்த எய்ம்ஸுக்கு மட்டும் ஜெய்கா நிதி உதவி என்று அறிவித்தார்கள். அந்த ஜெய்கா நிதி உதவியை பொறுத்தவரை அவர்களிடத்தில் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளுதல், தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிற பணிகளை குறித்து அவர்களிடத்தில் கலந்தாலோசித்தல், நேரடி கல ஆய்வு போன்ற பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த நிதி என்பது தொடர்ச்சியாக கிடைக்கும். அந்த வகையிலே தான் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசின் சார்பில் மதுரையில் இருக்கிற இந்த மருத்துவமனையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டிடம், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டிடம் போன்றவைகள் எல்லாம் நம்முடைய துறையின் செயலாளர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து ஜெய்காவுக்கு ரிப்போர்ட் செய்கிறார்கள். எனவே நிதி ஆதாரம் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் இது மாதிரியான இந்த தொடர் ஆய்வுகளும் தொடர்ச்சியான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படாததன் காரணமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமலே இருந்தது. நாங்கள் போகிற போதெல்லாம் ஒன்றிய அரசின் அமைச்சரிடத்தில் இதுவரை 8-9 முறை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணியை உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கன்சல்டன்சிக்கான டெண்டர் ஒன்று வருகிற ஏப்ரலில் ஃபைனலாகவிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கன்சல்டன்சி டெண்டர் ஃபைனலான உடனே அந்த கட்டுமான பணிகளுக்கான டெண்டர்களை விடுவார்கள். கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் எப்போது ஃபைனல் ஆகும் என்றால் டிசம்பரில் ஃபைனல் ஆகும் என்கிறார்கள். 2024 டிசம்பரில் தான் இந்த பணிகள் தொடங்கும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். கட்டுமான பணிகள் 2024 டிசம்பரில் தொடங்கினால் இது கட்டடம் கட்டி முடிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 4 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் 2028 டிசம்பர் அந்த இறுதியில் தான் இந்த பணிகள் முடிவுறும். எனவே தொடங்குவதே 2024 இறுதி என்கின்ற அளவிலே தான் வரும். இப்போது கன்சல்டன்சிக்கான அந்த டெண்டரை தான் விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசின் சார்பில் பல முயற்சிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசின் பிரதமரை சந்திக்கிறாரோ அப்போதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்போதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறாரோ அதில் தவறாமல் மதுரை எய்ம்ஸ் பற்றி அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார். எப்பொழுதெல்லாம் எங்களை டெல்லிக்கு அனுப்புகிறாரோ அப்போதெல்லாம் நாங்களும் நேரடியாகவே அதை வலியுறுத்தி கொண்டிருக்கோம். இல்லை, அது இப்போ வந்து நீங்கள் சொல்றது இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டமாக இருந்தாலும், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டமாக இருந்தாலும் கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து வருடக்கணக்கில் தரப்படாமலே இருந்தது. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருக்கிறோம். அது இந்த முத்துலட்சுமி ரெட்டி வந்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசும் இணைந்து செய்கிற ஒரு திட்டமாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய பங்களிப்பை கேட்டு நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
அதாவது யார் முதல்ல வர்றாங்களோ தான், யார் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இல்லை இல்லை எல்லாமே, அதாவது இங்கே தங்குவதற்குரிய வசதிகள் இப்போ வந்து ஜென்ரல் வார்டில் ஒரு சிலர் வந்து அரசு மருத்துவமனை ஜென்ரல் வார்டில் இப்போ எல்லாமே ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு 600,000 பேர் புறநோயாளிகள் வந்து செல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த இந்த 1.5 ஆண்டு காலத்தில் மட்டுமே அரசு மருத்துவ சேவையை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இங்கேயே நாள் ஒன்றுக்கு 1,500 பேர் அளவுக்கு கூடுதலாக மதுரை அரசு மருத்துவமனையின் சேவையை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது இப்பொழுது என்று கணக்கெடுத்தால் 1,500 வரை இப்போது கூடுதலாக மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையும் பார்த்தால் 2 மடங்கு 3 மடங்கு கூடுதல் மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள தொடங்குகிறார்கள். எனவே வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்கின்ற வகையில் ஒரு தனித்துவத்தை விரும்புவார்கள். தொலைக்காட்சி பெட்டி, ஒரு ஹீட்டர் வசதி, உதவியாளர் வசதி, அவர்களுக்கான ஒரு தனி கட்டில் உட்காருவதற்கு சோஃபா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவைகள் எல்லாம் இப்பொழுது போடப்பட்டு குறைந்த கட்டணத்தில் மிக மிதமான கட்டணம், அதாவது கட்டணம் என்றால் பெரிய அளவில் இல்லை. இதே வசதி தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் 1,000-6,000 ஆகும். அது இங்கே 1,200 செய்யப்படுகிறது. நன்றி.